மூன்று நாள் பயணமாக ஐரோப்பியா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொரோனா அச்சுறுத்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி முதல் வெளிநாட்டு பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். இதற்காக தனி விமானத்தின் மூலம் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு பிரதமர் மோடி சென்றார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள அட்ரான் கெம்பின்ஸ்கி ஹோட்டலுக்கு பிரதமர் மோடி சென்றார். அவரை காண்பதற்காக ஜெர்மன் வாழ் இந்தியர்கள் அங்கு குழுமியிருந்தனர். அப்போது பிரதமர் மோடியை பார்த்ததும் வந்தே மாதரம் என்றும் பாரத் மாதா கி ஜெய் என்றும் கோஷமிட்டனர். பின்னர் தங்கள் பெற்றோர்களுடன் வந்த சிறுவர்கள் பிரதமர் மோடியை பார்த்து கையசைத்தனர். அவர்கள் வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பிரதமர் மோடி அங்கிருந்தவர்களோடு உரையாடினார். இதனையடுத்து பிரதமர் மோடியின் உருவத்தை ஓவியமாக வரைந்த மன்யா என்ற சிறுமி பிரதமர் மோடிக்கு பரிசு வழங்கினார். அந்த ஓவியத்தை பார்த்து ஷபாஷ் என்று கூறிய பிரதமர் மோடி தனது கையெழுத்திட்டு அந்த சிறுமிக்கே அந்த பரிசை திருப்பி அளித்தார். இதனையடுத்து ஜெர்மன் பிரதமர் அலுவலகத்திற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுகிலும் ஜெர்மன் வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து ஜெர்மன் பிரதமர் போலப்ஸ்கல்ஸை சந்திக்கும் பிரதமர் மோடி இரு நாட்டு அரசுகளுக்கிடையிலான ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். பாதுகாப்பு, பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் தொடர்பான ஒப்பந்தங்கள் இதில் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனி பயணத்தை தொடர்ந்து டென்மார்க் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கும் பிரதமர் மோடி செல்லவிருக்கிறார். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.